தமிழ்நாட்டில் சிபிஐக்கு அளிக்கப்பட்டிருந்த முன் அனுமதி ரத்து குறித்து அரசாணை வெளியீடு தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பிரதமர் மோடியின் 9 ஆண்டுகால ஆட்சியில் உலக பொருளாதாரத்தில் இந்தியா 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் விரைவில் 3வது இடத்திற்கு முன்னேறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். தவறு செய்வோரை தண்டிக்கும் அரசாக பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும், பயமின்றி அரசியல் செய்ய பிரதமரை பார்த்து முதலமைச்சர் முகஸ்டாலின் கற்றுக்கொள்ள வேண்டுமெனவும் கூறினார். ஆட்சியாளர்களின் ஊழல் குறித்து சிபிஐயிடம் புகார் அளித்துள்ளதால் அச்சமடைந்து தமிழ்நாட்டில் சிபிஐ முன்னனுமதியின்றி வரக்கூடாது என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். சிபிஐ தமிழகத்திற்குள்ள வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? முதலமைச்சருக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நாம் ஒரு கம்ப்ளைண்ட் சிபிஐக்கு கொடுத்திருக்கோம். 2010 சென்னை மெட்ரோல அந்த ஆல்ஸ்டாம் என்கின்ற நிறுவனத்திற்கு சென்னை மெட்ரோ டெண்டர் கொடுப்பதற்காக 200 கோடி ரூபாய் அப்பிருந்த டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நாங்கள் நேரடியாக குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். சிபிஐ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு சிபிஐக்காரன் உள்ள வரக்கூடாது, இதுதான் உங்க ஆசை.